ஐயையோ, இது நண்டா ஏலியன் சாந்தியிலே ரொம்ப வித்தியாசமா இருக்குது. இந்த நண்டு ரொம்ப நாளா சமைக்கணும்னு எனக்கு ஆசை, இன்னைக்குதான் கிடைச்சது. ஏன்னா எல்லாமே பெத்த பீஸா இருக்குது. Hi guys, welcome to Alpha Tube. I'm Sambath and Sivakannan. ராட்சச பிரம்மாண்டமான நண்டு, இதை வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துபாயில இருக்கோம். துபாயில தான் இந்த மாதிரி நண்டு எல்லாம் கிடைக்கும். இன்னைக்கு இதுதான் நம்ம பார்க்க போறோம். வாங்க, வீடியோ பார்ப்போம். இவ்வளவு பெரிய நண்டு எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தீங்க? இந்த நண்டு சைனால இருந்து துபாய்க்கு இறக்குமதி பண்ணிருக்கு சம்பத்கான். எங்க அப்பா, நண்டு பார்க்கவே விசித்திரமான நண்டா இருக்கு. ரொம்ப பெரிய நண்டா இருக்கு. நண்டை நல்லா குளிப்பாடி விடுங்க. பார்த்தா குளிப்பாட்டி எல்லாம் முள்ளு முள்ளா இருக்குது. முள்ளு முள்ளா இருக்குதா? ஆமா. நண்ட முழுசா இறக்கிடலாம். பிரியாணி இலை, அது கூடவே பட்டை, எலும்பச்சப்பழ சாறு, தூள் உப்பு, நான் பார்த்த வெங்காயத்தில் இந்த ஒரு வெங்காயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லாமே பெத்த பீஸாக இருக்குது. நண்டு நல்லா வெந்துருச்சு, பார்த்தா தெரியும் நல்லா செவந்து வந்துருச்சு. எடுத்துடலாம். கிங் கிராப் நல்ல ரெட்டி ஆயிடுச்சு வெந்த உடனே.
துண்டு துண்டா வெட்டி எடுத்தாச்சு. இது வேகமா சமைச்சு சாப்பிடணும். ஆயில், பூண்டு, அது கூடவே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு, பெத்த பீஸ் நண்டு, அது கூட போட்டுடலாம். அது கூடவே துபாய் மிளகாய் போட்டுடலாம். சோயா சாஸ், தூளுப்பு, நம்ம ஊர் கறி மசாலா, எலுமிச்சப்பழ சாறு, மசாலா எல்லாத்தையும் போட்டாச்சு. அப்படியே மூடி வச்சிடலாம். மசாலாவில் நல்லா வறுபட்டுருச்சு. திறந்தோம்னா நல்லா நண்டு வரும் மணம். இதுக்கு மேலேயே நம்ம ஃபைனல் டச் கொடுக்கணும். இந்த ரெசிபிக்கு ஃபைனல் டச் ஸ்பிரிங் ஆனியன் சல்லரி, அப்படியே போட்டு இறக்கிடலாம். போட்டாச்சு. இந்த சல்லரி ஸ்பிரிங் ஆனியன் போட்டு ரொம்ப நேரம் நம்ம வேக விடக்கூடாது. போட்டுட்டு ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு நம்ம அப்படியே இறக்கி வச்சிடணும். சிவகணன் வந்து இந்த நண்டையில கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு இருந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனார். எங்க போனார்னு தெரியல. ஃப்ளேவர்லாம் வேற லெவலில் இருக்குது. பார்க்கும்போது சாப்பிட்லான்னு தோணுது. ஜி, நீங்கள் வாங்க, வந்துட்டேன். வாங்க வாங்க. நண்டு ரெடி ஆயிடுச்சு. கலர் எப்படி இருக்கு அஸ்வாக்? இது வந்து நம்ம பார்க்கறதுக்கு நம்ம ஊர் நண்டு வந்து ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன பண்ணுவோம், அப்படியே ஒரு ஜூம் பண்ணணும்னு வச்சுக்கிறீங்களா? சட்டியும் பெருசு, நண்டும் பெருசு. நல்ல பெத்த பீஸாக இருக்குதா மகான்? போதுமா நண்டு, என்ன எடுத்து போடவா? நானே எடுத்து போடுங்களேன். எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. ஏன் குறை வைக்கிறீங்க? இந்தாங்க உங்களுக்கு ரெண்டு ரொட்டி. ரெண்டு இந்தாங்க உங்களுக்கு ரெண்டு ரொட்டி. நன்றி. பரவாயில்ல. போர் ரொட்டி கேக்கோ? போர் ரொட்டி கேக்கோ? இந்தாங்க உங்களுக்கு ஒரு ரொட்டி போதும். இதான் போர் ரொட்டியோ? ஆமா. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு முதல்ல நீங்க சொல்லுங்க. ஏன்னா நான் ரொம்ப ஆசை ஆசையா பார்த்து ஆசை ஆசையா சமைச்சது. எப்படி இருக்குன்னு நீங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க. ஆக்சுவலா உண்மையிலேயே இந்த நண்டெல்லாம் நாங்கள் துபாயில் தான் இருக்கோம். இருந்தாலும் இது வரைக்கும் கண்ணில் தான் பார்த்துருக்கோம். அப்படியா? ஏன்னா இவ்வளோ பெரிய நண்டு வாங்கிட்டு போய் எங்கே வச்சு சமைச்சு எப்படி சாப்பிட்டு எத்தனை பேர் சாப்பிட்டு, உண்மையிலேயே இந்த நண்டு உங்களோட உட்காந்து சாப்பிட்றதுக்கே ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக, கட்டாயம் கட்டாயம். இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்காரரு. நம்ம இங்கே வந்து பிடிச்சிட்டோம். இவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. இங்கே உங்கள் யூடியூப் சேனல் பேர் சொல்லிடுங்க. நம்ம யூடியூப் சேனல் பேர் வந்து அமீரக வலையொலி. இங்கே நடக்கக்கூடிய தமிழ் நிகழ்ச்சிகளெல்லாம் எடுத்து போட்டிருக்கோம். அது போக இங்கே வர நிறையா செலிபிரிட்டிஸோட இன்டர்வியூஸு, நல்ல விஷயங்கள் அதில் பண்ணிகிட்ருக்கோம். கட்டாயம் இவங்களோட சேனல் லிங்க் வந்து நாங்கள் போட்டுருவோம், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருங்க. கண்டிப்பாக. நண்டு கடிச்சிடலாமா? ஆரம்பிங்க. சவுண்டே தனி தான், வேறு மாதிரி இருக்குச்சு. கடித்தோடனே ஃப்ளேவர் அப்பா சதை அப்படியே வருது ஃபுல்லாக. இங்கே பாருங்கள், நண்டுனாலே தனி சுவை தான். அதை நீங்கள் வந்து சைனீஸ், ஸ்ரீலங்கன், இந்தியன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறீங்க. அதோடு சேர்த்து அந்த கிரேவியும் சேர்த்து சாப்பிட்றேன். வித்தியாசமாக பண்ணாப்புல ஜி, அருமை ஜி. பார்த்தீங்கன்னா அப்படியே கறி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா கிங் கிராபோட பெரிய கொடுக்கு. நல்லியலும்பே கழிச்சு துப்பிடுவோம். இது ஏமாத்திரம் அப்படியே, அது ஃபுல்லாகவே மீட்டாக தான் இருக்குது. மசாலா ரொட்டி கொஞ்சம் அப்படியே கிங் கிராபோட மீட்டு
இதெல்லாம் கலந்து அடிபொலி போங்க பின்னது அடிபொலி சொல்லக்கூடாது நம்ம மொபைல இருக்கோம் அப்படியா என்ன அபி அபி இது பாய் இது மட்டும்தான் எனக்கு தெரியுங்க நண்டு உள்ளுக்குள்ள கறி எப்படி இருக்கு பாருங்க நம்ம சோறு எடுக்கிற மாதிரி தான் எடுக்கிற மாதிரி இருக்கு எல்லாம் நண்டோட கறி தான் மசாலா தான் ரொம்ப இருக்கிறதுலே ஹைலைட் இதில் ஆஹா கொடுத்த மசாலா காம்பினேஷன்லாம் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தேன் கிங் கிராப் ரெட் கிராப் அப்படின்வாங்க இந்த நண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக சைனாலேருந்து தான் வரும் சைனாலேருந்து நம்ம துபாயில் பிடிச்சாச்சு சூப்பராக நம்ம சமைச்சாச்சு இந்த நண்டு ரொம்ப நாள் சமைக்கணும்னு எனக்கு ஆசை நிறைவேறிச்சிங்க நண்டு எப்படி இருக்குங்க நண்டு பிரமாதமாக இருக்குண்ணா எப்படி இருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம வந்து சாப்பிட்ட நம்ம நண்டுலாம் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்றது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குது கண்டிப்பாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ வேணால் எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம் இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க பாய்